இந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளி விவகாரத்தில் இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கை அவங்களுடைய வழக்கறிஞர்கள் குடும்பத்தார்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் சில முதல் பிரேத பரிசோதனைக்கும் இரண்டாவது பிரேத பரிசோதனையோட முடிவுகளுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மார்பக பகுதியில் வந்து கண்டூஷன் இரத்தக்கட்டு வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு. அந்த இரத்தக்கட்டை கூட கண்டுபிடிக்க முடியாதவராக முதல்ல செஞ்ச அந்த செந்தில்குமார் டாக்டர் உடல் முழுக்க வந்து சிராய்ப்பு காயங்கள், ஒரு வலுவான எலும்பு பகுதி அது, அது எப்படி உடஞ்சது, அந்த உடஞ்சது ஏன் டாக்டர் செந்தில்குமார் முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவருக்கு தெரியலையா திட்டமிட்டு மறைச்சாரா? திட்டமிட்டு மறைத்தார் என்று சொன்னால் யார் அவருக்கு மறைக்க சொன்னது? யார் அதை எழுதக்கூடாது, அந்த ரிப்போர்ட்டில் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னது யார்? அப்போ முதல் போஸ்ட்மார்ட்டம் திட்டமிட்டு பல காயங்களை வந்து மறைச்சது, இந்த பெல்விஸ் எல்லாம் மறைச்சதெல்லாம் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துதுல. இந்த இடுப்பு எலும்பு முறிவுன்றதுக்குல அது எப்படி நிகழும்? ஏன்னா நீங்கள் பல வழக்குகளை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அந்த குழந்தைக்கு வந்து எலும்பெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அப்போ அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டு அது உடைஞ்சிருக்கலாம், அல்லது வந்து திமிரும் பொழுது புட்டுச்சி, அந்த இடத்த புட்டுச்சி வந்து கட்டுமையாக வந்து அதை ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் பொழுது உடைஞ்சிருக்கலாம். பின்னாடி மிருகத்தனமான செயல் தானே வந்து வன்கொடுமை பண்ணுறது, பலவந்தப்படுத்துறது, அல்லது பிடிச்சி தள்ளி இருக்கலாம். அப்போ குற்றவாளிகளை திட்டமிட்டு வந்து காப்பாற்றியிருக்கிறார்கள், காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. ஜிப்மர் என்பது உங்களுக்கு தெரியும், அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம். இப்போ இந்த ரவிக்குமாருக்கு சாந்திக்கெல்லாம் மத்திய அரசில் இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிறது பல முறை வந்து பேசப்பட்டிருக்குது, நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது. அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டு சரியாக இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடக்க வேண்டும் என்பது தானே மக்களுடைய கோரிக்கை, அதுதானே ஜூரிஸ் ப்ரூடன்ஸு. நீங்கள் நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் வெளில தெரியாமல் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரும், அதனால் நாங்கள் வந்து அவரை காட்ட மாட்டோம், அவருடைய ஐடென்டிட்டியை வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படி என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை வெளிப்படுத்துறது என்ன இருக்குது? மகன்களை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி, அதே நேரத்தில் அவங்க தோழிகளை போலீஸ் விசாரித்த போது இதெல்லாம் செட்டப் தோழிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் அந்த குழந்தையோட தாயாரும் சொல்லியிருந்தாங்க. இப்போவும் நமக்கு சந்தேகம் இருக்கிறது, இது முற்றிலும் உண்மை வெளியே வருமா, அல்லது வந்து இது வெறுமனே கண்துடைப்பு வேலைகளா என்கிற கேள்வி நிச்சயம் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. அந்த சாந்தி ரவிக்குமாருடைய மனைவி கடுமையாக சத்தம் போட்டிருக்காங்க, நீ என்ன வந்து உங்களுக்கு வக்கீல் நாங்கள் தானே வச்சுருக்குறோம், என் வந்து வக்கீல் நீங்கள் வேறு வைப்பீங்களா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, யார் யாரையும் கொண்டாந்து வக்கீல்னு சொல்கிறீங்க, அப்படி இப்படின்னு காட்டு கூச்சல் போட்டு நீ வந்து அவங்கள சந்திக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படி இப்படின்னு இப்போ திட்டிருக்கிறாங்க. இந்த குழந்தை வந்து 17 வயது குழந்தை, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு முதல்ல சோதனை பண்ணியிருந்தா இந்த வழக்கு போஸ்கோ கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். இப்போ வரையும் அந்த எஃப்ஐஆர் என்னவா இருக்குன்னா சந்தேக மரணமாக தான் இருக்குது. இரண்டு போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகும் ஒப்பீனியன்லாம் வந்த பிறகுமா நீங்கள் செக்ஷன் ஆல்டர் பண்ணக்கூடாது? வணக்கம். வணக்கம். இந்த கள்ளக்குறிச்சி கனியாமூர் சக்தி பள்ளி விவகாரத்தில் இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கை அவங்களுடைய வழக்கறிஞர்கள் குடும்பத்தார்களுக்கு கிடைச்சிருக்கு. அதில் சில முதல் பிரேத பரிசோதனைக்கும் இரண்டாவது பிரேத பரிசோதனையோட முடிவுகளுக்கும் சில வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் என்ன? அவங்க வழக்கறிஞர் சொல்லும்போது முதல் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்து ஒரு திறமையான டாக்டர்களை வச்சு பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. அதுதான் வந்து தொடர்ச்சியாக வந்து எல்லாருமே எழுப்பின குற்றச்சாட்டு. அதில் உண்மை இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்திருக்கிற இரண்டாவது பிரேத பரிசோதனை தெரியப்படுத்துது, அதை நிரூபிக்குது. முதல் பிரேத பரிசோதனையில் ஒரே ஒரு நேர்கோட்டில் இடுப்புக்கு மேலே வந்து முதுகெலும்பை ஒட்டி நேர்கோட்டில் ஒரு தெரிப்பு, அங்கே தான் ஒரு எலும்பு முறிவு வந்து நேராக இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் மேக்சிமம் சொன்னாங்க. அதில் இன்னொரு செய்தி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மார்பக பகுதியில் கடித்தது போலவோ அல்லது வந்து நகக்கீரல் பட்டது போலவும் 3 இடத்துல கீரல் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற இரண்டாவது பிரேத பரிசோதனையில் அதை தாண்டி இன்னும் பல வந்து காயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக மிக முக்கியமாக சொல்ல போனாக்க அந்த மார்பக பகுதியில் வந்து கண்டூஷன் இரத்தக்கட்டு வந்து பெரிய அளவில் இருந்திருக்கு.
அந்த இரத்த கட்டை கூட கண்டுபிடிக்க முடியாதவரா முதல் முதல்ல செஞ்ச அந்த செந்தில்குமார் டாக்டர். இரத்தக்கட்டு இருக்கிறது கூட அவருக்கு தெரியல. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பெல்விஸில் வந்து எலும்பு முறிவு இருக்குன்னு சொல்கிறாங்க. பெல்விஸ் அப்படிங்கிறது என்னென்னா இடுப்பு எலும்பினுடைய கட்டு. அது எங்கே வரும்னா அடிவயத்துக்கு கீழே பிறப்பிற்புக்கு மேலே அந்த அந்த பகுதியில் உள்ள அந்த எலும்பு தான் வந்து பெல்விஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. உடல் முழுக்க வந்து சிராய்ப்பு காயங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த எலும்பு வந்து எளிதில் உடையக்கூடியதில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதுதான் வந்து உங்களுக்கு வந்து பெண்களை பொறுத்தளவுக்கு மகப்பேறு சமயத்தில் அவங்க வந்து என்ன சொல்கிற கேரிங்காக இருக்கும் பொழுதெல்லாம் தாங்குகிற ஒரு சக்கி ஒரு வலுவான எலும்பு பகுதி அது. அது எப்படி உடைஞ்சது? அந்த உடைஞ்சது ஏன் டாக்டர் செந்தில்குமார் முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ணவருக்கு தெரியல, தெரியலையா திட்டமிட்டு மறைச்சாரா? மார்பு பகுதியில் இருந்த இரத்தக்கட்டு தெரியலையா திட்டமிட்டு மறைச்சாரா? திட்டமிட்டு மறைத்தார் என்று சொன்னால் யார் அவருக்கு மறைக்க சொன்னது? யார் அதை எழுதக்கூடாது, அந்த ரிப்போர்ட்டில் கொண்டு வரக்கூடாது என்று சொன்னது யார்? இப்போ இங்கேருந்து அவங்களுக்கு வந்து பிரச்சனை. இன்னொரு விஷயம் என்னென்னா தலையில் அடிபட்டு தலையை உடஞ்சிருக்கு. அப்போ இந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டில் தான் என்ன விஸ்ராக்கான அந்த டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்து வந்து அனுப்பியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் வரலன்னு வச்சுங்க. அப்போ முதல் போஸ்ட்மார்ட்டம் திட்டமிட்டு பல காயங்களை வந்து மறைச்சது. இந்த பெல்விஸ் எல்லாம் மறைச்சதெல்லாம் பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்துதில்ல. அடிவயிற்று கீழே அந்த எலும்பு எப்படி உடையும், மார்பகத்தில் எப்படி கண்டிஷன் இருக்கும், அப்போ ஏன் இவர் மறைச்சார்? காவல்துறை சொல்லி தான் செஞ்சுருக்காரு. காவல்துறை பெற்றோர்களிடத்திலிருந்து கன்சென்ட் வாங்காமல் பண்ணியிருக்கிறாங்க. பெற்றோருடைய கையொப்பம் இல்லாமல் அவங்களுக்கு தெரியாமலே அந்த முதல் போஸ்ட்மார்ட்டம் நடந்திருக்குது. அப்போ இரண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் இந்த விஷயமெல்லாம் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், அப்போ குற்றவாளிகளை திட்டமிட்டு வந்து காப்பாற்றியிருக்கிறார்கள், காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அந்த முதல் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டிருக்கிறது, குற்றத்தை மறைக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது, பலவந்தமாக பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டாரோ இல்லையோ, அந்த ஆளாக்கப்பட்டிருந்தால் அதை மறைப்பதற்கு இந்த காயங்கள் வந்து அந்த ரிப்போர்ட்டில் வந்து குறிப்பிடப்படாமல் இருக்கிறது என்பது தானே இன்றைக்கி வந்து தெரிய வருது. உங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா ஆறாவது குற்றவாளி மருத்துவர். நிச்சயமாக யார் வந்து தடயத்தை மறைக்கிறாங்களோ, தடையை வந்து குற்றவாளிகளை காப்பாற்றுறதுக்கு உடந்தையாக போகிறாங்களோ அவர்களும் குற்றவாளி. இவர்களை மறைக்க சொன்ன காவல்துறை அதிகாரியும் குற்றவாளி. நிச்சயமாக குற்றவாளிகள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டியவர்கள்தான் இவங்க. இப்போ இந்த இரண்டாவது பிரேத பரிசோதனையில் வெளியாகியிருக்கிற ஒரு சில தகவல்கள் இருக்குல்ல, இது இந்த வழக்கை வேறு எந்த திசைக்கு இட்டு செல்லும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து ஒரு இன்னொரு விஷயம் இருக்கிறதுல. நேற்று வந்து அந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தையும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரெண்டு ரிப்போர்ட்டையும் வந்து கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு ஒரு ஒப்பீனியன் வந்து கொடுக்க சொல்லி தான் ஜிப்மருக்கு வந்து அனுப்புகிறாங்க. அது எக்ஸ்பர்ட்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அந்த ஜிப்மரில் இருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து அதை கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு ஒரு புதிய ஒரு கருத்து வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கருத்து என்னன்னு இப்போ வரையும் தெரியாது. அந்த கருத்தும் நியாயமாக இருக்குமா? வந்து வெளிப்படையாக வந்து நடந்ததை சொல்லுவாங்களா? அந்த உடலில் இருக்கிற அல்லது இந்த ரெண்டு ரிப்போர்ட்லேயும் இருக்கிற வேரியேஷன் ஒற்றுமையை வந்து மிகச்சரியான ஒரு பார்வையில் அது சொல்லப்பட்டிருக்குமா என்பது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, ஜிப்மர் என்பது உங்களுக்கு தெரியும், அது மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனம். இப்போ இந்த ரவிக்குமாருக்கு சாந்திக்கெல்லாம் மத்திய அரசில் இருக்கிற பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு எவ்வளவு தொடர்பு இருக்குங்கிறது பல முறை வந்து பேசப்பட்டிருக்குது, நிரூபணம் செய்யப்பட்டிருக்குது. அவங்க வந்து இந்த ரிப்போர்ட் சரியாக இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் ஆரம்பத்திலேயே வந்து அவங்க தங்களுடைய மருத்துவர் ஒருவரை வைத்துக்கொள்ள வேண்டும் கேட்டாங்க. அது ஏன் வந்து கொடுக்கலை? அது கலெக்டரே அனுமதிக்கலாம் அல்லது நீதிமன்றம் அனுமதிச்சிருக்கலாம். ஏன் நீதிமன்றம் அனுமதிக்க மறுத்தது என்பதே ஒரு வந்து அவர்களுக்கான, அதாவது பெற்றோர்களுக்கான இந்த ஸ்ரீமதியின் மரணத்திற்கு இழைக்கப்படுகிற அநீதியாகத்தான் என்னால் மீண்டும் மீண்டும் பார்க்க முடிகிறது. ஏன்னா அந்த முன்னாடியே நம்ம சேனலில் பேசியிருக்கிறோம், ஒரு நீதி வழங்கப்பட்டால் மட்டும் போதாது. நீதி வழங்கப்படுவது யார் பாதிக்கப்பட்டார்களோ பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீதி வழங்கப்படுகிறது என்பது அவர்களுக்கும் தெரியணும். ஜஸ்டிஸ் மஸ்ட் நாட் ஒன்லி டெலிவர் ஜஸ்டிஸ் மஸ்ட் சீம்ஸ் டு பி டெலிவர்னு சொல்லுவாங்க ரெண்டு. அப்போது இது வந்து இவங்களுடைய மருத்துவர் வச்சுருந்தா இவ்வளவு கேள்விகளுக்கு இடமில்லை. இப்போ மூன்றாவது ஒப்பீனியனும் ஏற்க மறுக்கிறாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவாங்க?
சட்டம் என்ன சொல்லும், மூன்றாவது இதையும் மறுக்கிறாங்கன்னு கட்டாயப்படுத்தும், இதை தான் ஏற்றுக்கணும்னு சொல்லி. இப்படித்தான் பல்வேறு குற்றங்கள் மறைக்கப்படுகிறது, குற்றவாளிகள் காப்பாற்றப்படுகிறார்கள். சட்டமும் வந்து அரசும் இதுதான், இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், கட்டாயப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஜிப்மரோட அந்த ஒப்பீனியன் வந்து அவங்க பெற்றோருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாவட்ட நீதிமன்றம் சொல்கிறதா தகவல் கிடைக்குது. கொஞ்ச நேரத்திலே வந்து இல்லை, ஜிப்மர் ரிப்போர்ட் வந்து நம்ம ஒப்பீனியன் வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னோடனே அவங்க வழக்கறிஞர் நாங்கள் உயர்நீதிமன்றத்தில் இதுக்காக மனு போட்டு நாங்கள் கேட்டு பெறுவோம் அப்படின்னு அந்த ஒப்பீனியனை கொடுக்கறதுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கு? அப்போ பாதிக்கப்பட்டவங்க தானே கேட்குறாங்க. எந்த சிக்கலும் கிடையாதுங்க. அதாவது என்னென்னா, முதல் போஸ்ட்மார்ட்டம் என்ன சொன்னதுங்கிறது உடனே கொடுக்கணும், ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டத்தில் என்ன நடந்திருக்கு அந்த ரிப்போர்ட் உடனே கொடுத்துருக்கணும், இதுவே தாமதம், உடனே கொடுத்துருக்கணும். இந்த ஒப்பீனியனும் உடனே கொடுக்கணும். ஏன்னா அது உடலில் என்ன விதமான காயங்கள் ஏற்பட்டிருக்குது, இறப்பு எப்படி நடந்திருக்குது, என்னென்ன எலும்புகள் உடைந்திருக்கிறது, பாலியல் வன்கொடுமைக்கு வந்து உள்ளாக்கப்பட்டிருக்கிறாரா, அல்லது வந்து ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறதா, அவர் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறாரா, நகைக்கீரல்கள் இருக்கிறதா, அல்லது வந்து வேறு விதமான வந்து இறப்புக்கான காரணங்கள் உடலில் இருக்கிற மாற்றங்களால் வந்து அந்த காயங்களால் அல்லது முறிவு எலும்பு முறிவுகளால் ஏற்பட்டிருக்கிறதா, இதெல்லாம் சொன்னாதானே அது எந்த வகையில் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் வெளிப்படுத்தினா தானே ஒரு டிரான்ஸ்பேரன்சி, வெளிப்படைத்தன்மையோடு விசாரணை நடக்க வேண்டும் என்பது தானே மக்களுடைய கோரிக்கை. அதுதானே ஜூரிஸ் ப்ரூடன்ஸு, சட்டத்தினுடைய வந்து தத்துவமே அதானே. ஏன் வந்து ஒரு விசாரணையை நீங்கள் வந்து மூடி மறைச்சி செய்கிறீங்க? அப்போ யாரை காப்பாற்ற? நீங்கள் நபர்களை கூப்பிட்டு விசாரிக்கும் பொழுது நீங்கள் யாருக்கும் வெளில தெரியாமல் அவருக்கு உயிருக்கு ஆபத்து வரும், அதனால் நாங்கள் வந்து அவரை காட்ட மாட்டோம், அவருடைய ஐடென்டிட்டியை வெளியில் சொல்ல மாட்டோம் அப்படி என்று கூட சொல்லலாம். ஆனால் இந்த ரிப்போர்ட்டை வெளிப்படுத்துறது என்ன இருக்குது? ரிப்போர்ட்டில் வந்து இப்படி தான் இந்த போய் மரணம் நிகழ்ந்திருக்கு, இந்த ரத்தப்போக்கு இப்படி நடந்திருக்கு, ஹேமரேஜ் என்று சொல்லப்படக்கூடிய அதிர்ச்சி இப்படி ஆயிருக்கு, இப்போ இந்த காரணத்தினால இறப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் தானே அது தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா இல்லை கொலை பண்ணப்பட்டாங்களான்னு தெரியும்ல. இப்போ கொலை பண்ணப்பட்டாங்கன்னு தெரிஞ்சால் தானே கொலையாளிகள் வந்து அந்த கோணத்தில் விசாரிக்க முடியும். அதையே மூடி மறைப்பது என்பது கொலையாளிகளை காப்பாற்றுவது தானே. அந்த காப்பாற்றுகிற முயற்சி இன்னை வரையும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் அந்த ஒப்பீனியனை மறுக்கிறதும் நமக்கு சந்தேகத்தை வந்து எழுப்புது. இந்த இரண்டாவது பிரேத பரிசோதனை அறிக்கையில் கிடைச்சிருக்கக்கூடிய இந்த இடுப்பு எலும்பு முறிவுன்றது இருக்குல்ல, அது எப்படி நிகழும்? ஏன்னா நீங்கள் பல வழக்குகளை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, இது மாதிரி அட்டாப்சி ரிப்போர்ட்லாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேஸில் வந்து அவங்க சொல்கிறது மூணாவது மாடியிலிருந்து பெண் வந்து ஒரு பெண் குழந்தை குதிச்சிட்டாங்க அப்படி குதிச்சு இறந்துட்டாங்க அப்படின்ற அப்படி இது அப்படி குதிக்கிற குழந்தைக்கு இப்படி எலும்பு முறிவு ஏற்படுமா? மார்பகத்திற்கு மேற்பகுதியில் தான் அந்த இரத்த கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, அது நிகழுமா? இது வந்து வெளிப்படையான ஒரு சந்தேகம், எல்லாருக்கும் உடனே ஒரு லாஜிக்காக யோசிக்கிற ஒரு விஷயம். அப்போ வந்து அந்த பெல்விஸ் அந்த அடி வயிற்றுக்கு கீழே இருக்கிற அந்த பகுதி அங்கே வந்து ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த இடம் ஃபோர்ஸ் கொடுத்தா தானே உடையும். ஒன்று அந்த குழந்த 12வது படிக்கிற குழந்த, அந்த குழந்தைக்கு வந்து எலும்பெல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்ல முடியாது, சரிங்களா? அப்போ அந்த இடம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஃபோர்ஸ் கொடுக்கப்பட்டு அது உடைஞ்சிருக்கலாம், அல்லது வந்து திமிரும் பொழுது புட்டுச்சு அந்த இடத்த புட்டுச்சு வந்து கட்டுமையாக வந்து அதை ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கும் பொழுது உடைஞ்சிருக்கலாம். பின்னாடி மிருகத்தனமான செயல் தானே, அதை வந்து வன்கொடுமை பண்ணுறது, பலவந்தப்படுத்துறது, உடைஞ்சிருக்கலாம். அப்போ வந்து அல்லது புட்டுச்சு தள்ளி இருக்கலாம், செவத்தை நோக்கி தள்ளி இருக்கலாம், இப்படி வந்து தள்ளி இருந்தால் கூட செவரோ ஒரு டேபிளோ வலுவான இரும்பு பின்னாடியோ இல்லை அவங்க திமிர்றாங்கன்னா பின்னாடி இருந்து புட்டுச்சு ரொம்ப நெருக்கி இருந்தால் அல்லது புட்டுச்சு இழுத்திருந்தா உடையிறதுக்கு வாய்ப்பு உண்டு தானே. அதனால் வந்து இது மேலேருந்து குதிச்சதுனால அந்த இடம் மட்டும் உடையாது, மேலேருந்து குதிச்சா வந்து பல எலும்புகள் உடைப்படும், மேலேருந்து குதிச்சதுக்கான ஆதாரமே இல்லை, அதனால் அது குறித்து திருப்பியும் நம்ம வந்து அங்கே அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ மேலேருந்து குதிச்சா வெறும் மார்பக பகுதி மட்டும் தான் கண்டூஷன் இருக்குமா? கை அடிப்படாதா, கால் அடிப்படாதா, அங்கே இரத்த கட்டு இருக்காதா, அங்கே முறிவு இருக்காதா? ஆகவே என்ன நடந்திருக்கிறது என்பது அவங்க அந்த சந்தேகத்தை தானே சொல்லியிருக்காங்க கம்ப்ளைண்ட்டில், ஸ்ரீமதியோடய பெற்றோர் தரப்பில்
என் மகள் பாலியல் பலவந்தத்துக்கு உள்ளாக்க இந்த பயாலஜிக்கல் டேர்ம் இந்த இதெல்லாம் உடற்கூறாய்வு விஷயங்கள்லாம் தெரியல. அவங்க கேட்குற எளிய கேள்வி என்ன நடந்ததோ அதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவள் தான் கேட்குறாங்க. இப்போ அவங்களே அந்த சந்தேகத்தை சொல்லியிருக்காங்க. அது அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்லேயே தானே என் மகள் பாலியல் பலவந்தத்துக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கா என்று நாங்கள் சந்தேகக்குறோம் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுதானே இன்றைக்கி வந்திருக்கிற ரிப்போர்ட்டு நிரூபிக்குது. இதையும் வெளிப்படைத்தன்மையாக அந்த ஒப்பீனியனுங்கிற பேரில் அது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. இது அப்படியே வந்து நியாயத்துக்கு அல்லது சரியான திசை வழி நோக்கி விசாரணை கொண்டு போவதற்கு உதவுமா என்பதை பொறுத்து தான் பார்க்கணும் நம்ம. இந்த இஷ்யூவில் வந்து இன்னும் ஒரு சிலர்லாம் விசாரிக்கப்படாமலே இருக்காங்க. இந்த ஜபதீப பிரியா அப்படின்றாங்க, பின்னாடி ஒரு நீதிபதி, முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி, கேரளத்துடைய ஆளுநர், இதை வந்து பள்ளிக்கு ஆதரவாக செயல்படுறார் அப்படிங்கிற தகவல்கள்லாம் வருது. அது எந்த அளவில் உண்மை? அதாவது அது ஆரம்பத்திலேருந்து இருக்கிற உண்மை தானே. அது நீ ஆரம்பத்திலேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து செயல்படுறாங்க. இவர் வந்து பெரிய அளவில் ஆர்எஸ்எஸ்ஸோடு வந்து உறவு கொண்டவர். இந்த சம்பவங்கள் நடந்த உடனே டெல்லிக்கு போகிறாரு. ஏன் ரவிக்குமார் ஒரு தன்னுடைய பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை இறந்துருக்கு. உண்மையான ஒரு பள்ளி நிர்வாகி என்ன பண்ணணும்? அதை வந்து இருந்து கூட இருந்து என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்குன்னு பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி ஒத்துழைப்பு செய்து அதை வந்து இன்சிடெண்ட்டுன்னு சொன்னாக்கா ஒரு வந்து அந்த பெண்ணே தற்கொலை பண்ணிக்கிட்டுன்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவர் இங்கே இருந்து பண்ணியிருப்பார். அவர் ஏன் எஸ்கேப் ஆகி டெல்லிக்கு போய் உட்கார்றாரு? யாரை பார்க்குறாரு? இப்போ இவர்களெல்லாம் நீங்கள் சொன்ன இந்த இப்போ அதிகாரம் படைத்தவர்களெல்லாம் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. ஏன்னா அவர் பிஜேபியோடு தொடர்பு கொண்டவர், சங்க பரிவாரங்களோடு தொடர்பு கொண்டவர், ஆர்எஸ்எஸ் கேம்ப் நடத்த தன்னுடைய பள்ளியை வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு, ஹெச் ராஜாவோடு மிகுந்த தொடர்பில் உள்ளவர், நட்பில் உள்ளவர். இதெல்லாம் தான் வெளிப்படையாக தெரியுது. மத்திய அரசோடு இவருக்கு இணக்கம் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது. மத்திய அரசில் இருக்கிற ஆட்சியாளர்களோடு இவருக்கு வந்து பெரிய அளவில் நட்பு இருக்கிறது. இவருக்கு மத்திய அரசுக்கிட்ட செல்வாக்கு இருக்குன்னு தெரிய வருது. அதுதான் இந்த மாதிரி நபர்கள்லாம் இதை மூடி மறைப்பதற்கு, குற்றத்தை மறைப்பதற்கு முயற்சிக்கிறாங்க, அவரை காப்பாற்ற முயற்சிக்கிறாங்க. இன்னொரு விஷயம், நீங்கள் ஆரம்பத்திலேருந்தே நம்மளுடைய நேர்காணலில் சொல்லிகிட்டே இருந்தீங்க, அந்த மகன்களை வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் அவங்க தோழிகளை போலீஸ் விசாரித்த போது இதெல்லாம் செட்டப் தோழிகள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் அந்த குழந்தையோட தாயாரும் சொல்லியிருந்தாங்க. அவங்கள எங்கிட்ட காட்டுங்க, அவங்க எங்கள் அந்த பெண்ணோட நண்பர்கள் தானா, தோழிகள் தானான்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. குற்றவியல் தலைமை வழக்கறிஞர், தமிழக அரசோட குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் வந்து அசன் முகமது சொல்கிறாரு, அந்த பசங்களை நோக்கி நாங்கள் விசாரணை செய்வோம் அப்படின்னு. இன்னொன்று வந்து குழந்தையுடைய தாயார் வந்து 27ஆம் தேதி முதல்வரை சந்திக்கிறாங்க. இதில் இருக்கிற மர்மங்கள்லாம் விலக ஆரம்பிக்குமா, இல்லை இதெல்லாம் வந்து வெளியில் ஏற்படுற டிஸ்கஷன்ஸு, பொதுமக்கள்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் இதெல்லாம் மட்டுப்படுத்துறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க? இல்லை, ஆரம்பத்திலேருந்து இந்த குற்றத்தை மறைப்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பொதுமக்களுக்கிட்ட ஏற்பட்டிருக்கிற இந்த சந்தேகங்களை, இந்த வந்து கொந்தளிப்பை, ஒரு மாணவி யார் என்ன அப்படிங்கிறது யாரும் ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, என்ன அவங்க வந்து மொழின்னு பார்க்கல. ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு, பள்ளிக்கூடத்தில் படிக்க போன குழந்தை வந்து அநியாயமாக வந்து கொல்லப்பட்டிருக்குது. அப்போ அதுக்கு நீதி வேண்டும், அதுக்கு நியாயம் வேண்டும்னு போராடினவங்க ஒரு பங்கு தான். ஆனால் தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து ஜனநாயக சிந்தனை கொண்டவர்கள் மத்தியிலும் இது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வியாக அரசை நோக்கி இருக்கிறது, காவல்துறை நோக்கி இருக்கிறது. அவர்கள் இந்த மக்களிடத்தில் ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்துவதற்கு பல நடவடிக்கைகளை செஞ்சுக்கிட்டும் வர்றாங்க. அந்த நடவடிக்கையில் ஒன்று தான் சிசிடிவி ஃபுட்டேஜை வெளியிட்டது, இந்த மாணவியை தூக்கிட்டு போகிறத வெளியிட்டது. அது அவங்களுக்கு எதிராகவே போணுச்சு. அதில் நாம் வந்து முன்வைத்த வாதங்கள், அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்சியின் அடிப்படையில் நாம் எழுப்பிய கேள்விகள் அவர்களுக்கு எதிராகவே போனது. அதே போல் இந்த ஸ்ரீமதியோட இறப்பை பின்னுக்கு தள்ளி ஜாதி மோதலை உண்டு பண்ணுவதற்கான ஒரு முயற்சி நடந்தது. உளவுத்துறையே அந்த வந்து ஒரு ரகசிய ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஜாதி அடிப்படையிலான மோதலுக்கு வழிவகுக்கிற ஒரு ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டாங்க, கசிய விட்டாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ஜாதி அடிப்படையில் கைதுகள் நடக்கிறது, ஜாதி அடிப்படையில் அங்கே வந்து சித்திரவதைகள் நடக்கிறது, வழக்குகள் புனையப்படுகிறது. இப்போ இந்த சூழலில் முதலமைச்சர், நம்ம ஆரம்பத்திலேருந்து கேட்குறோம், நேரடியாக முதலமைச்சர் என்ன நடக்குதுன்னு தலையிட்டு இதை வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறோம். ஆனால் இதுவரையும் அது வந்து அதுக்கு ஏற்ப ஒரு ப்ராப்பரான ஒரு விசாரணை நோக்கி இது போகிறதா நமக்கு தெரியல. இப்போவும் நமக்கு சந்தேகம் இருக்கிறது,
இது முற்றிலும் உண்மை வெளியே வருமா அல்லது வந்து இது வெறுமனே கண்துடைப்பு வேலைகளா என்கிற கேள்வி நிச்சயம் மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யுது. உங்களுக்கு தெரியும், நீதிமன்றத்தில் கவர்மெண்ட் பிபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா அது கவர்மெண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ அந்த பள்ளிக்கூடத்தில் பள்ளி உரிமையாளரோட மகன்களை நாங்கள் விசாரணை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது பொதுமக்கள் உங்களை போன்றவர்கள்லாம் எழுப்பின கேள்விக்கு சரி அவங்க பசங்களை ரீச் பண்ணுறாங்க போலீஸ் அப்படின்ற ஒரு திருப்தி இருக்கா உங்களுக்கு? விசாரணை பண்ணணும் அப்படிங்கிறது நம்முடைய எதிர்பார்ப்பு. அந்த விசாரணை வெளிப்படையானதாக இருக்கணும், நியாயமானதாக இருக்கணும். இப்போ இப்போ பண்ணுற விசாரணையோடு அதுவும் நீ வந்து இந்த ஒரே ஒரு விஷயங்க, கிருத்திகா ஹரிப்பிரியா இவங்க ரெண்டு பேரையும் விசாரிக்கணும் இந்த காவல்துறை. இந்த கிருத்திகா ஹரிப்பிரியாவை சாந்தி இருக்கிற, அதாவது பள்ளி தாளாருடைய மனைவி இருக்கிற அதே சிறையில் இப்போவும் வச்சுருக்காங்க. இப்போவும் வச்சுக்கிட்டு அவங்கள விசாரித்தாங்கன்னா அவங்க எப்படி உண்மையை சொல்லுவாங்க? இந்த காவல்துறை என்ன செய்திருக்கணும்? சிபிசிடியை அவங்க அப்பா மனு போட்டார்ல நீதிமன்றத்தில், எங்களுடைய மகள் கிருத்திகாவையும் ஹரிப்பிரியாவையும் சாந்தி இருக்கிற சிறையில் வச்சுக்கூடாது, சேலம் சிறையில் வச்சுக்கூடாது, திருச்சி சிறைக்கு மாற்றணும்னு சொல்கிறாருல, இந்த வேலையை சிபிசிஐடி செஞ்சுருக்கணும். விசாரணை எந்த காவல்துறை நடத்துகிறதோ, எந்த அரசு நடத்துகிறதோ அது செஞ்சுருக்கணும். இப்போ இவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஒரு பர்சன் கூட இவங்க இருக்கக்கூடாது, அவங்க மேலே குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அவங்க தான் செஞ்சாங்கன்னா இவங்க உண்மையை சொல்லணும்னா அவங்க நிர்பந்தத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வந்து ஒரே இடத்துல வைக்கக்கூடாது, சாட்சிகளை பிரித்து வைக்கணும். இயல்பானது தானே, எல்லா வழக்குலையும் இயல்பானது தானங்க, குற்றவாளிகள் எல்லாரும் ஒன்றா வச்சுக்கிட்டா விசாரிப்பாங்க. இல்லை, அதுவும் வந்து அதிகாரம் மிக்கவரையும் அவர்களிடத்தில் வந்து வேலை பார்ப்பவர்களையும் மாஸ்டரையும் சர்வண்ட்டையும் ஒன்றா வச்சுக்கிட்டா விசாரணை நடத்துவாங்க. அந்த சர்வண்ட் மாஸ்டருக்கு எதிராக சொல்லுவாங்களா உண்மையை? நீங்கள் பாருங்கள், ஒரு உதாரணம், சேலம் தமயந்தி வழக்கறிஞர் என்னுடைய நண்பர் தான் அவங்க. அவங்க முதல் முறை போய் அந்த கிருத்திகாவையும் ஹரிப்பிரியாவையும் சந்தித்து பேசியிருக்காங்க. அவங்க பயந்துக்கிட்டு பல பயந்து பல செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. அந்த சந்திப்பே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நடந்திருக்கு. பயந்து சில சம்பவங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சொன்னதுலேருந்து அங்கே பர்த்டே பார்ட்டி நடந்தது என்பதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவங்க வந்து நாங்கள் வந்து அந்த மாணவியை ஏன் திட்ட போகிறோம், நல்லா படிக்கிற மாணவி, கோல்டு மெடலிஸ்ட்டுக்கு உள்ள மாணவி, அவங்கள பாராட்ட தான் செய்வோம், நாங்கள் திட்ட மாட்டோம், திட்ட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நாங்கள் திட்டுனதாக சொல்கிறதெல்லாம் வந்து பொய் அப்படிங்கிறதையும் தமயந்திக்கிட்ட சொல்லியிருக்காங்க. பல உண்மைகளை தமயந்திக்கு வந்து அவங்க சுட்டி காட்டியிருக்கிறாங்க. அப்போ இவங்க வெளியில் வந்து ஊடகங்களுக்கு அந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்துட்டாங்க வழக்கறிஞர் தமயந்தி. இரண்டாவது முறை வந்து பார்க்க போகிறாங்க, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளில வந்த பிறகு, அதுக்கு முன்னாடி பார்த்தது தான் நான் சொன்னது. இரண்டாவது முறை போய் பார்த்து அங்கே சிறையில் போய் பெண்கள் சிறையில் மனு போடும் பொழுது அந்த போய் என்ன தகவல் சொல்லுவாங்க, உங்களை பார்க்க வழக்கறிஞர் வந்திருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வருவாங்க. அப்படி கூப்பிட வந்து ஒரு காவலர் போயிருக்கிறாங்க. அப்போது அந்த சாந்தி ரவிக்குமாரோடைய மனைவி கடுமையாக சத்தம் போட்டிருக்காங்க, நீ என்ன வந்து உங்களுக்கு வக்கீல் நாங்கள் தானே வச்சுருக்குறோம், வந்து வக்கீல் நீங்கள் வேறு வைப்பீங்களா, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, யார் யாரையும் கொண்டாந்து வக்கீல்னு சொல்கிறீங்க, அப்படி இப்படின்னு காட்டு கூச்சல் போட்டு நீ வந்து அவங்கள சந்திக்கிற வேலையெல்லாம் வச்சுக்கூடாது அப்படி இப்படின்னு இப்போ திட்டிருக்கிறேன். அப்படி சாந்தி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் இரண்டாவது முறை அந்த வழக்கறிஞர் போய் சந்தித்தது தான் காரணமா, இல்லை வந்து வெளியில் வந்து தமயந்தி அவங்க ஊடகங்களுக்கெல்லாம் பேசுனது அப்படிங்கிறது உள்ள ரவிக்குமாருக்கும் அதுதான் காரணம் தெரிஞ்சு வெளியில வந்து? ஆமா, தெரிஞ்சிருக்குன்னா அதுதான். அவங்க சிறையில் இருக்கிற குற்றவாளிக்கு எப்படி தெரியும்? உள்ள டிவி இல்லை, மொபைல் இல்லை, அதெல்லாம் சிறையில் இருக்கிற குற்றவாளிக்கு எப்படி தெரியாது? சிறையில் இருக்கிற குற்றவாளி அவங்க வழக்கறிஞர் போய் சந்திக்கலாம்ல. இப்போ இன்னைக்கு ஒரு செய்தி வெளியில வருது, நாளைக்கே நான் ஒரு வழக்கறிஞர், நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கிட்ட இந்த செய்தியை சொல்லணும், நானே மனு போட்டு நான் சிறையில் போய் பார்த்து சொல்லிட்டு வருவேன், இப்படியெல்லாம் வெளில பேசுகிறாங்க, இப்படி பேப்பரில் செய்தி வந்திருக்கு, இப்படி வந்து ஊடகத்தில் பேசுகிறாங்க, ஏன் சந்திக்க விடுறீங்க? அதை வந்து அவ்வளவு வேகமாக தகவல் பரிமாற்றம் நடக்குது, சந்திக்கலாம். அதாவது சிறையில் இருக்கிறவங்களை போய் சந்திப்பு நடக்குதானே சார், சந்திக்கே இல்லாத தனிமை சிறை கிடையாதுல்ல அது. இந்த தலைமை சிறையில் வச்சா தான் சந்திக்கிறதுக்கு பல ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும், அப்படி கிடையாது. வழக்கறிஞர்கள் வந்து எப்போ வேணுமாலும் போய் சந்திக்கலாம், அதுக்கு நேரம் இருக்குது. சமயத்தில் அது அவசரம் சொன்னாக்கா உரிய அனுமதியோடு வந்து சந்திக்க வாய்ப்பு உண்டு. அப்படி சந்தித்ததன் மூலமாக வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்க அல்லது அவங்க பார்வையாளர்கள் சொல்லியிருக்கலாம். அதனால் என்னென்னா இவங்க சத்தம் போட்டு இவங்க தடுக்கிறாங்க, ரெண்டாவது முறை சந்திக்கக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க, நிர்பந்திக்கிறாங்க. இப்போது அதை வந்து யார் சொல்கிறான்னா அதை வந்து வழக்கறிஞர்கிட்ட அந்த காவலரே வந்து சொல்கிறாங்க, என்ன அந்த அம்மா காட்டு கூச்சல் போடுது, பயங்கரமாக கத்துது,
அவங்கள வந்து போகக்கூடாது, சந்திக்கக்கூடாது, நீ என்ன புது வக்கீல் வச்சுக்கோ, நான் தான் நாங்கள் தான் வக்கீல் வச்சுருக்கோமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களே வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் வெளியில் வந்துருச்சு, இதையும் வெளியில் சொல்லிட்டாங்க. அந்த வழக்கறிஞர் சொல்லிட்டாங்க, போ சந்திக்க போன வழக்கறிஞர். இதன் பிறகும் அதே சிறைக்குள் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் யாருடைய வந்து மெத்தனோ அல்லது யாரை காப்பாற்றுவதற்கு அவங்களுடைய கண்ட்ரோல்லையும் இங்கே இருக்கிற மாதிரி இந்த காவல்துறை பார்த்துக்குது, அரசு பார்த்துக்குது. அவங்க இண்டிபெண்டன்ட் விட்னஸாக எப்படி இருக்க முடியும்? அந்த குழந்தைங்க இண்டிபெண்டன்ட் விட்னஸ் கிடையாதுன்னு நம்ம சொல்கிறோம், இந்த தோழிகள்னு சொல்கிறவங்க. ஏன்னா பள்ளி நிர்வாகத்திலே வந்து அவங்க படிக்கிறாங்க, பள்ளி நிர்வாகத்துக்கு எதிராக இப்படி அவங்க சொல்லுவாங்க. அதே தானே இங்கே, இங்கே குற்றத்தை மறைக்கிற அந்த பள்ளிக்கு வந்து பொறுப்பாக இருக்கிறவர்கள் அவர்கள் கண்ட்ரோல்லையே அவங்க இருக்கிற சிறைக்குள்ளே இவங்களையும் வச்சா எப்படிங்க இது? இதை ஏன் இந்த காவல்துறை வந்து இவ்வளவு தூரம் வெளிப்படையாக ரொம்ப வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க? ரெண்டு சாட்சியை கூட ஒன்றா வச்சு கூட பேசிக்குவாங்கன்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ஒன்றா வச்சுக்க மாட்டாங்க, பிரித்து தான் வைப்பாங்க. எல்லாரையும் சந்திக்கிற வாய்ப்பை நீங்கள் கொடுத்து வச்சுருக்கீங்கன்னு என்ன அர்த்தம்? இன்னொரு விஷயம், அந்த கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திர பாபு சொன்னார், இந்த குழந்தை வந்து 17 வயது குழந்தை, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும் போது அவங்க பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்காங்களா அப்படின்னு முதல்ல சோதனை பண்ணியிருந்தா இந்த வழக்கு போஸ்கோ கீழே வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம். இன்னும் வந்து குற்றம், அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதில் தப்பிக்க முடியாத விஷயமாக மாறியிருக்கும், அதை செய்ய தவறிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், உண்மை தானே. அது என்னென்னா, ஒன்று வந்து இப்போ வரையும் அந்த எஃப்ஐஆர் என்னவாக இருக்குன்னா சந்தேக மரணமாக தான் இருக்குது. கோர்ட்டும் சொல்லிருச்சு. ஆமாம், கோர்ட்டும் சொல்லியிருக்கு, இப்போ வரையும் சந்தேக மரணம். ஏன் அவங்கள கைது பண்ணீங்க? இன்னும் ஒரு நாட்களில் வந்து நீங்கள் சொல்லிடணும், அதுக்கான காரணத்தை சொல்லிடணும் அப்படின்னா சார்ஜ் ஷீட் போடுங்க அப்படின்றது. ஆமாம், என்ன இப்போ குற்றம் என்னன்னு சொல்லணும்ல, இந்த சந்தேக மரணமாக எவ்வளோ நாளைக்கு வச்சுருப்பேன், இப்போ இதுவரையுமா துப்பு தொலங்கலை? 2 போஸ்ட்மார்ட்டம் வந்த பிறகும், ஒப்பீனியன்லாம் வந்த பிறகுமா நீங்கள் செக்ஷன் ஆல்டர் பண்ணக்கூடாது? அப்போ இதுவரையும் சந்தேக மரணமாகவே வச்சுருந்தா இது வந்து என்ன நடந்தது என்பதை வந்து ஏற்கனவே பிரின்ஸ் கஜேந்திரபாபு சொன்னது போல் பாலியல் பலாத்காரம் நடந்திருக்கிறதா இல்லையாங்கிறது தான் முதல்ல பார்த்துருக்கணும். ஒரு இந்த மாதிரி ஒரு பெண் வந்து 17 வயது, கிட்டத்தட்ட வந்து 18 வயது ஆனிச்சுன்னா மேஜரு, 16 வயது கடந்த ஒரு வந்து பெண்ணு, பெரிய பொண்ணை பூப்பெய்த ஒரு பெண்ணு, அப்படி இருக்கும்பொழுது அதை தானே முதல்ல பார்த்துருக்கணும். இப்போ போக்சோ சட்டமெல்லாம் வந்து இப்போ இந்த சந்தேக மரணம் இந்த விசாரணையில் தான் அதை போட முடியும். இருந்தாலும் இவ்வளோ நாள் டிலே பண்ணுறதுக்கு என்ன காரணம்? இவ்வளோ நாள் நீதிமன்றமே கேட்குது, என்ன கேட்குறாங்க, எங்கள் மீது என்ன குற்றச்சாட்டும் இல்லை. யார் சொல்கிறது? ரவிக்குமார் சாந்தியெல்லாம் சொல்கிறாங்க, எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, எதற்காக வந்து என்ன வழக்கு எங்கள் மீது போட்டிருக்காங்கன்னு தெரியாது, எங்களை ஏன் சிறையில் வைக்கிறாங்க, ஆகவே எங்களை விடுதலை செய்யணும், பிள்ளைங்க ஜாமீன் கொடுக்கணும்னு சொல்லி அதை சாதகமாக பயன்படுத்தி கேட்குறாங்க. அப்போ நீதிமன்றமும் சரியாக தான் கேட்குறாங்க. ஆமாம், அவங்க வந்து சந்தேக மரணம் தானே, அவங்க எப்படி நீ இவ்வளோ நாள் உள்ளே வச்சுருக்கேன்னு கேட்குது. அப்போ காவல்துறை தானே அதுக்கான விடையை சொல்லணும், அதை செஞ்சுருக்கணும். அது கொலையா இல்லையா, அப்படி கொலை என்று சொன்னால் யார் சம்மந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று இதனால் வரையும் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலே போயுமே வந்து விசாரணை உங்களுக்கு துப்பு தொலங்கலையா? 24 ஹவர்ஸில் விசாரணை முடிக்கணுங்கிறது தான் அடிப்படை விதி. 40 நாள் ஆயிடுச்சு இன்னைக்கு, 40 நாளுக்கு பிறகும் சந்தேக மரணமே வச்சுருந்தீங்கன்னா அது எப்படியெல்லாம் ஜோடிச்சு மூடி மறைச்சி இதை வந்து தற்கொலைன்னு முடிக்கிறதுக்கான முயற்சி தானே அது? தமிழகத்தில் மற்ற அரசியல் கட்சிகள்லாம் பார்க்கும்போது அறிக்கை வந்தது, ட்விட்டரில் ட்வீட் போட்டாங்க, இதெல்லாம் தாண்டி விடுதலை சிறுத்தைகள் வந்து கள்ளக்குறிச்சியிலே போய் போராட்டம் நடத்தினாங்க. போராட்டம் நடத்தும் போது கூட இதை உளவுத்துறை, நீங்கள் சொன்ன மாதிரி உளவுத்துறை சாதிய ரீதியில் இதை மாற்றிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது விசிக தலைவர் திரு தொல் திருமாவளவன் வந்து மாணவிக்கு நீதி வேண்டும் அப்படிங்கிற ஒரே முழக்கத்தோடு தான் போராட்டம் நடத்தினார். இந்த போராட்டத்துக்கு பின்னால் போலீஸுடைய அரசுடைய நடவடிக்கைகள் வேகமாக இருக்குதா, இல்லை அதே நிலையில் தான் இருக்கா? இல்லை, ஒரு பெரிய அளவில் வெளிப்படையாக வந்து வேகமாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் எங்களுடைய போராட்டத்திற்கு பிறகு, எங்கள் தலைவருடைய போராட்டத்திற்கு பிறகு இதை வந்து மக்களை திருப்திப்படுத்துவதற்கான பணிகள், சில பணிகளை வந்து செய்கிறாங்க. அதுவும் வந்து வெளிப்படையானதாக வந்து இல்லை, விசாரணை வெளிப்படையானதாக இருக்கணும். இப்போ அவங்க அம்மா கேட்டாங்க, 2 தோழிகள்னு சொல்லி கொண்டு போயிட்டு விசாரிச்சிங்க, அது யாருன்னு எனக்கு காட்டுங்கன்னு கேட்குறாங்க. ஏன் காட்டக்கூடாது? யாரால் ஆபத்து வரும்? என் ஸ்ரீமதியோடைய பெற்றோர்களால் ஆபத்து வருமா? ஏன் காட்டலை?
அப்போ ரெண்டு ஏன் அதை வந்து விசாரித்தாங்க அப்படின்னு எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, நாமெல்லாம் ஏற்கனவே வந்து சொல்லிகிட்டு இருக்கோம், கூட தங்கியிருந்த பிள்ளைங்களை விசாரிச்சிங்களா, அவங்க அந்த ஸ்ரீமதியோடைய நானு தோழிகளை வந்து விசாரிச்சிங்களான்னு கேட்குறோம். அதை விசாரித்தோன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த போராட்டத்தின் விளைவு ஒரு கண்துடிப்பு நாடகங்கள் நடத்தப்படுகிறது என்பதுதான் என்பதாகத்தான் பார்க்க முடிகிறது. அரசு அப்போ இன்னும் வேகமாக செயல்படணும், இன்னும் சரியாக செயல்படணும். வேகம் என்பதை விட சரியாக செயல்படணும், சரியான திசையில் புலன் விசாரணை மேற்கொள்ளணும். மிக்க நன்றி. நன்றி.